விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் அதிகப்படியான பள்ளிகள், ஆலயங்கள், காவல் நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகின்றன. செஞ்சியில் உள்ள செட்டிப்பாளையம், பெரியகரம், தேசூர்பாடை ஆகிய பகுதிகளில் வீடு மற்றும் குகைகளில் கள்ளத்தனமாக கஞ்சா விற்பனை நடைபெற்று வருகிறது. இதில் உச்சக்கட்ட வேதனை என்னவென்றால், ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் முக்கிய குறி பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள். காவல்துறையினருக்கு சிறிதளவும் சந்தேகம் வராத அளவுக்கு இந்த தொழில் மிகவும் ரகசியமாக நடைபெற்று வருகிறது. இந்த பகுதிகளில் கஞ்சா விற்பனை மட்டுமல்ல, தடை செய்யப்பட்ட போதை மாத்திரையும் எளிதாக கிடைக்கிறது. 250 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை இந்த போதை மாத்திரைகள் விற்கப்படுகின்றன. இந்த போதை மாத்திரைகள் எல்லாம் நகரத்திற்கு வெளியே எங்கோ ஒரு மூலையில் விற்கப்படுகிறது என்று நினைத்தால் அது தவறு. இவை அனைத்தும் திருவண்ணாமலையில் உள்ள ஒரு பிரபல மெடிக்கல் ஷாப்பில் கிடைப்பதுதான் அதிர்ச்சியான தகவல். இதை அங்கு சென்று வாங்கும் இந்த நபர்களே நமக்கு தெரிவித்தனர். சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மட்டுமல்லாமல் சென்னை போன்ற வெளி மாவட்டங்களுக்கும் திருவண்ணாமலையில் இருந்துதான் இந்த மாத்திரைகள் சப்ளை செய்யப்படுவதாகவும் அந்த நபர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த போதை மாத்திரையை சிரஞ்சி மூலம் ஏற்றுக்கொள்கின்றனர். இந்த போதை மாத்திரையை பயன்படுத்த ஒரு மூடி சிகரெட் மற்றும் சொல்யூஷன் தேவைப்படுகிறது. அந்த சொல்யூஷனும் அதே மெடிக்கல் ஷாப்பில் கிடைப்பதாக பாதிக்கப்பட்ட அந்த நபர் நம்மிடம் தெரிவிக்கிறார். பொதுமக்கள் கூடும் இந்த இடங்களில் அதிகப்படியான போதை மாத்திரைகள் விற்கப்படுவது தெரிந்தும் ஏன் காவல்துறை இன்னும் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் அப்பகுதி மக்களின் கேள்வியாக உள்ளது. இளைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் இது போன்ற போதைப் பொருட்களை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட அந்த நபரே நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த போதை மாத்திரைகளை தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் குமட்டல், தூக்க கலக்கம், வாந்தி, உடல் சோர்வு, பசியின்மை, நரம்பு தளர்ச்சி மற்றும் பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே இளைஞர்கள் இதனை கைவிட வேண்டும் என்றும் அதை பயன்படுத்தி வரும் நபரே நம்மிடம் உருக்கமாக தெரிவிக்கிறார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.